18வது மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைச்சு ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. பாஜக இந்த வெற்றியை பெறுறதுக்காக அவங்க 10 ஆண்டுகால சாதனைகளை சொல்கிறது, இல்லை அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் புதுசாக கையில் எடுத்திருக்காங்க. அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை தங்களோட கட்சிக்கு கொண்டு வர்றது, இல்லை அவங்கள வாபஸ் வாங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்க முடியுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் முதல்ல வரக்கூடியது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூரத் மக்களவை தொகுதி. இந்த மக்களவை தொகுதியில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பாடியே, தேர்தல் அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த குஜராத்தில் மொத்தம் 26 மக்களவைத் தொகுதிகள் இருக்குது. அங்கே தேர்தல் ஒரே கட்டமாக 7ஆம் தேதி நடக்குது. இதுக்கான வேட்பு மனுக்கள் வந்துட்டு 19ஆம் தேதியோடு கொடுக்கறது நிறைவடைஞ்சிருச்சு. சூரத்துலேயுமே எல்லாரும் வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த வேட்பு மனுக்களை வந்து பார்க்குறாங்க. அப்போது காங்கிரஸை சேர்ந்த நிலேஷ் கும்பானி அவரோட வேட்பு மனுவை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்னவாக இருந்துச்சுன்னா, இவரோட வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய 5 சாட்சியங்களை 3 பேர் நாங்கள் இந்த கையெழுத்தை போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவரோட வேட்பு மனு நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னப்பா, காங்கிரஸில் ஒருத்தர் பாஜகவை சேர்ந்த முகேஷ் தலால் அப்படின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றாரு. இதுதான் இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய முதல் சம்பவமா இருந்தது. இந்த பட்டியலில் அடுத்து வரக்கூடிய தொகுதி எது அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர். மத்திய பிரதேசத்தில் மொத்தம் 4 கட்டமாக தேர்தல் நடக்குது. 19ஆம் தேதியும் 26 7 13 4 கட்டமாக நடக்குது. இதில் அந்த 13 நடக்கக்கூடிய தேர்தலில் தான் இந்தூர் தொகுதி வருது. இதுக்கான வேட்புமனு தாக்கல் 25ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. 29ஆம் தேதி வேட்புமனையை வாபஸ் பெறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த கடைசி நாளுக்கு முதல் நாள் வந்து காங்கிரஸை சேர்ந்த அக்ஷய் காந்தி என்ற வேட்பாளர் வந்து வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டார். அவர் வாபஸ் வாங்க போனப்போ அவரோட பாஜக எம்எல்ஏக்கெல்லாம் கூட இருந்தாங்க. அவர் வாபஸ் வாங்கிட்டு வந்து உடனே பாஜகவில் சேர்ந்துட்டார். இது வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அடி அமைஞ்சிச்சு. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு உடனே பாஜகவில் சேர்ந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எல்லாராலையுமே பார்க்கப்பட்டது. இதுக்கு காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்ஷய் காந்தி மிரட்டப்பட்டிருக்காரு. முக்கியமாக அவர் மீது ஒரு பழைய வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கில் கடைசியாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கில் அவர் கொலை முயற்சி அப்படின்ற பிரிவையும் சேர்த்துருக்காங்க. இந்த விஷயம் தான் அவர் வந்து கட்சி மாறுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. பாஜக வந்து மிரட்டியிருக்காங்க, ஜனநாயகத்தையே படுகொலை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுது. இந்த பட்டியலில் இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒடிசா மாநிலத்தில் பூழி தொகுதியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் சரிதா மொகாந்தி. ஒடிசா மாநிலத்தில் 4 கட்டமாக தேர்தல் நடக்குது. 13 20 25 June 1 அப்படின்னு 4 கட்டமாக தேர்தல் நடக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் பூழி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் சரிதா மொகாந்தி தன்னோட வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை கட்சிகிட்டே திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எனக்கு தேர்தலில் செலவு செய்கிறதுக்கு பணமே கிடையாது, நான் எதை வச்சு செலவு செய்கிறதுன்னு தெரியல, அதனால் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து சீட்டு கேட்கும்போது தெரியாதா, சீட் கொடுக்கும்போது தெரியாதா அப்படின்ற கேள்விக்கும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கட்சிகிட்ட வந்து பணம் கேட்டிருந்தேன், இந்த தேர்தல் செலவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஸோ நீங்கள் பணத்தை கொடுங்க, அதை வச்சு நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கட்சி வந்து எந்த விதமான பணத்தையும் என்கிட்ட கொடுக்காதனால நான் இந்த இதுலேருந்து பின்வாங்குறேன், இந்த சீட்டை வந்து நான் திரும்பியும் காங்கிரஸ்ட்டே கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து எல்லா இடத்துலையுமே பணத்தை இறைச்சி பெரிய லெவலில் நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு பொது வாழ்வுக்கு வந்துட்டேன், என்கிட்ட எந்த பணமுமே இல்லை, ஸோ இப்போ நான் எப்படி தேர்தல் நின்று என்னோட தேர்தல் செலவுகள்லாம் பார்க்க முடியும், என்கிட்ட எந்த பணமும் இல்லாததால் கட்சியை எதிர்பார்த்தேன், கட்சியும் கொடுக்காதால் இப்போ நான் வந்து தேர்தலேருந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் அடுத்து என்னென்ன மாதிரியான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது, இவங்க என்ன காரணத்துக்காக இந்த வாபஸை வாங்கினாங்க, பணம் இல்லாததான் முக்கிய காரணமா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ எழுப்பப்பட்டு வருது. இந்த பட்டியலில் இன்னொரு இடமும் வருது. அது எதுனா, குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர். காந்தி நகர்ன்றது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே தான் வந்துட்டு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா மீண்டும் களத்தில் இறங்குறாரு. ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காரு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய 16 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து இந்த தேர்தல் களத்திலேருந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பலருமே இதுக்கு காரணம் வந்துட்டு பாஜகவும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அமித்ஷாவும் தான் எங்களை மிரட்டுறாங்க, எங்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது, சுயேட்சை வேட்பாளர்களை வந்து வாபஸ் பெற வைக்கிறதுன்னு தொடர்ச்சியான வேலைகளில் பாஜக இயங்கியிருக்கு. இப்போ இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்க வேலையிலே நம்ம 4வது நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த மாதிரியான நிகழ்வுகளை எத்தனை பேர் வாபஸ் வாங்க போறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும்.